ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி பத்தொன்பது அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய்களம் வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் தேதியே ஸ்கூல் அந்த ரெடியா இருக்கிறதுக்கான அந்த தூய்மை பணிகள்லாம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இருந்து மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் நீங்க அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய செயல்முறைகள் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கல்வி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி கல்வி கல்வியாண்டிருக்கானா அரசு நகராட்சி ஆதிதிராவிடர் நல அரசு உதயபுரம் மெட்ரிக் சுயநிதி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் அனைத்து தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்களுக்கு ஒரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கைட்லைன்ஸ் தான் சரிங்களா அதாவது தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் பள்ளிகள் திறப்பது தொடர்பான அனைத்து முன்னிலை ஏற்பாடுகள் மேற்கொள்வதாக ஏதுவாக அலுவலக நேரத்தில் பள்ளியில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு நகராட்சி ஆதிடாவிட நல அரசு நிதி உதவி பெறும் மெட்ரிக் மற்றும் சுயநிலை மேல்நிலை பள்ளி திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே பள்ளி வளாகங்கள் வகுப்பறைகள் கழிப்பறைகள் தூய்மையாக வைத்திருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி இந்த மாதிரிலாம் வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கைட்லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் காலை மாலை பள்ளி துவங்குவதற்கு முன்பு பள்ளி முடிவடைந்த பின்பு பள்ளி வளாகங்கள் வகுப்பறை அறைகளில் உள்ள மேசை நாற்காலி கதவு ஜன்னல் ஆகியவற்றை நகராட்சி பேராட்சி பணியர்களை கொண்டு கிருமி நாசினி செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கான அந்த பள்ளி முதல்வர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரோட சரிங்களா சோ அதில் மெயினா வந்து அவங்க என்ன சொல்றதுனா நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு அந்த கைட்லைன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு கிளாஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும் சமூக இடைவெளி இருக்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் விட்டமின் மாத்திரை இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேலும் பார்வை இரண்டில் காணும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் செயல்முறை வழங்கப்பட்டுள்ள அறிகளுடன் பார்வை மூணில் காணும் நிலையான வழிகாட்டு முறைகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆஹ் மேற்கொண்ட அறிவுரைகளை தவறாமல் பின்பற்றி பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாக பள்ளிகளை தூய்மைப்படுத்தி மேற்கொண்ட ஆயுத்த பணிகள் புகைப்படம் எடுத்து தங்களது உயர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவேற்றம் செய்யுமாறு மேலும் பள்ளிகள் துவங்குவதற்கான மேற்கொண்ட ஆயுத்த பணிகள் சார்ந்த அறிக்கையினை அதாவது இந்த பள்ளிகள் திறப்பதற்கான அந்த கிளீனிங் பிளாஸ்லாம் இருக்கணும்லாம் முடிஞ்சிருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று திங்கக்கிழமை சரிங்களா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று காலை பதினோரு மணிக்குள் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தின் ஒப்படைக்குமாறு அரசு நகராட்சி ஆதிராவிடர் அரசு உதவி பெறும் பள்ளி மெட்ரிக் சுயநிதி உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதல்வர் வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இந்த பள்ளியிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கையினை தொகுத்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாகவே ஒரு நாள் பார்த்தீங்களா திங்கக்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணிக்குள் அலுவலகத்தில் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிலையான வழிகாட்டு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து இருக்குது ஆல்ரெடி நம்ம முதல்வரும் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாரு ஸோ அந்த ஸ்கூல் ரீஓபன் குறித்து அந்த ஆயத்த பணிகளுக்கான ஒரு அறிக்கையை தான் மாவட்ட கல்வி நிர்வாகம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா தேங்க்யூ